சர்வமங்கலமாங்கல்ய ஸ்வே சர்வார்த்ததாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் ஐயர். அனைவருக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி நான் இடையில துபாய் போயிட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமாக நல்ல அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அற்புதமான வரவேற்பு. இந்த சாது அன்னதானத்துக்கும் சரி, 15-16 நிறையா பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. மும்பையிலிருந்து ஷியாமலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஹரிணி திருப்பூர் அவர்களும், ஈரோட்டிலேருந்து ஜெயமாலினின்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி லலிதான்னு பெங்களூர்லேருந்து அவாலும், ஹைதராபாத்திலேருந்து பார்த்துட்டு அப்படின்னா ஹேமமாலினின்னு சொல்லக்கூடியவா, இவெல்லாம் நிறையா இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சாதுக்களுடைய அன்னதானத்துக்கு மட்டும் இல்லாமல் சண்டி பாராயணம், இந்த வாட்டி சண்டி பாராயணத்தோடு சேர்ந்து மகேஸ்வர ஹோமமும் நடக்கிறது. இந்த மகேஸ்வர ஹோமம் திருவண்ணாமலையில் ரொம்ப அற்புதமாக நடக்க போகிறது. இதுலேயும் நிறைய பேர் பேர் நட்சத்திரங்களோட பங்கேற்றிருக்காங்க. உங்களுடைய பேரும் நட்சத்திரங்களும் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா, 7397394829. அதே மாதிரி இப்போது துபாய்க்கு போய் அந்த இடத்துல சந்திக்கக்கூடிய நபர்கள் பாதி பேர் பார்த்துட்டேன்னா, சார் நானும் உங்களுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் அடுத்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீக தகவல் அவர்கள் செய்த அற்புதமான விஷயம், அந்த சாந்திர வாசலில் விளக்கேற்றுறது எங்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுத்தது. திக்குமுழுக்காடின்றிருந்த அந்த வேலை வாய்ப்பு, நீங்கள் சொன்ன அந்த ராஜயோகியின் மகங்கிற மந்திரம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஷார்ஜாலிருந்து வந்திருந்தாங்க, அபுதாபியிலேருந்து வந்தவர்கள் இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான இந்த ட்ரிப் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. 15-16 அற்புதமான இந்த திருவண்ணாமலை யாத்திரை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யாத்திரை. நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7397394829 7358403584225 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி கிழமை எப்படி இருக்குது, அதற்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் பார்க்க போகிறோம். மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத பொழுது, ரொம்ப வருத்தம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் பொழுது, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம், அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அதை செய்து உடனே மாற்றம் அடைஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி அதை மாலையாக கட்டி அதை ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை சாத்துறது, வடமாலை சாத்துறது, இது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் போகும், அதே மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும். சார் ஸ்ரீராம ஜெயம் எழுதும்பொழுது எப்படி சார் குறையிறது, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதும்பொழுது இறைவனுடைய நாமத்தையும் உங்களுடைய சிந்தனை, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் இறைவனுடைய நாமம், உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இறைவனுடைய நாமம், எது அந்த இடத்துல வெல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சக்தி தான் வெல்லும். அப்படி வெல்லும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்டது போயிடும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதை நீங்கள் வந்து எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைக்கி அஸ்ட்ராலஜி டிப்ஸில், இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டீங்கன்னா அருமையான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/2/2022 ஸ்ரீபல வருஷம் தை மாதம் 27ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, இன்றைய திதி அஷ்டமி, காலை 11:36 வரை, பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை, கன்னி, துலாம், நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை, ராகுகாலம் மதியம் 12:00-1:30 வரை, யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இந்த நாளுக்கு உண்டான 12 ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஆதாயங்கள் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிவிடுங்க. ரொம்ப நாளாக இந்த தொழிலை மேம்படுத்தணும் சார், சின்னதாக பண்ணுன்ற, பெருசாக அதை பண்ணணும், ஒரு கார்ப்பரேட்டாக அதை கொண்டு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில நேரம் நைட்டு தூக்கம் இருக்கிறதில்ல, சில நேரம் மனசில் ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கும், யோசனைகள் மாறும். நெகட்டிவாக திங்கிங் இருக்கும்போது பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள். பாசிட்டிவாக எப்படி சார் திங்கிங் தான் இருக்கே, அதை பாசிட்டிவாக மாற்றி பாருங்கள். உங்களுக்கு மன ரீதியான வலு பலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் லாபகரமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும்,
நிறைய காரியங்கள் நீங்கள் எடுத்த காரியங்களில் ஜெயமாகாமல் விட மாட்டேன், பாப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நல்லவர்கள்ட்டுப்பா நிறைய எதிர்மறையான விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாள். என்னடா அது அப்படின்னு அது சுகமாக இருக்கும், நன்னாக இருக்கும், பெருசாக தெரியும். ஆனால் ஒன்றும் கிடையாது, தெய்வீக விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளை பற்றி தற்பெருமை நம்மளே பேசிக்கப்படாது. சில நேரங்கள் நான் என்ன, நான் எப்படி என்ன, ஃபஸ்ட்டு மற்றவங்களை பேசுங்க, மற்றவங்களை பேச விடுங்க. அதுலேருந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும், புதிய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும், கவலையப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு, ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சில காரியங்கள் பண்ணுவேன், ரொம்ப அற்புதமான ஜெயமளிக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கோபங்கள் குறையும். நிறைய நாள் நடக்காத சில காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணினுமே நடக்கிற காரியத்தை பற்றி பேசுவோம், நடக்கிற காரியத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு யோசிப்பேன். ரொம்ப நாள் பேசாத நபர்கிட்ட பேசுவேன், ஒரு பூர்வீக விஷயத்தை எடுத்து செல்வேன், அதன் மூலமாக அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, அதன் மூலமாக அந்த தொழில் வந்து மேம்படுத்தி அந்த தொழிலை எடுத்து பண்ணுவீங்க. ஆஸ்பத்திரி வச்சுருக்கவா, கிளினிக் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பணத்தை கொடுத்து ஏமாறப்படாது, பணத்தில் கவனம் என்பது தேவை. இவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம், என்னடா நம்ம வேலை இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இன்னும் ஸ்பீடு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நிறைய முன்னேற்றங்கள். ஒருத்தர் அவங்க லைஃப்பை பற்றி பேசும்போது நீங்கள் உங்கள் விஷயத்தை எடுத்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் மனதில் இருப்பதை சொல்கிறாரு, அவங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறார். அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அவளுக்கு அது தடைப்பட்டு போகிறது, எகைன் அவள் என்ன பண்ணுறான்னு இன்னொரு நபர்கிட்ட பார்த்து சொல்கிறாள். அதனால் முழுமையாக அவங்க பேசட்டும், அந்த பேசுகிற வரைக்கும் கேளு, லிசன் பண்ணு. இன்றைக்கி நிறையா டைல் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக குவாரி வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் இமிக்ரேஷன் ஆஃபீஸராக இருந்துருக்கிறவங்க, மரைன் இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, பைலட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதற்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிஸ்னஸில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. யாராவது ஒரு நபர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதில் என்ன ஏதுங்கிறத பாருங்கள், நிச்சயமாக அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தோணும், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் செயல்பட்டலைன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். 7, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், வரவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். பாப்பா 4-5 நாளாக இந்த பிரச்சனைகள் போயிடுது, இதையும் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். எங்கே ப்ளஸ்ஸு எங்கே மைனஸ், இவ்வளோ விஷயம் பண்ணி இதில் எங்கே ஒரு மைனஸ் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நம்ம ரகசியமாக பேசுகிற விஷயத்தை எப்படியோ வெளியில் போய்டுறது, எப்படின்னு பார்த்தா நம்ம கூடவே ஆள் தந்துட்டுருப்போம். ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடன்கள் அடையும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு தெள்ளத்தெளிவான சிந்தனைகள் இருக்கும், அதற்கு தகுந்த ஆட்களை கூட வச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கி சில காரியம் தாமதமாக நடக்கும், டிலேவாக நடக்கும், பரவாயில்லைங்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்து டீல் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்குமே கவனமாக இருக்கும். நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டிடணுமா, நம்ம வந்து லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கோமா, சரியாக நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா, இப்படி பார்த்துக்கணும். விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சித்திர நட்சத்திரத்திற்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கல்யாண காரியங்கள் எதிர்த்து வரக்கூடிய சில சுப விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும்பொழுது அவள்கிட்ட இன்றைக்கி பேச வச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, ஜெயமுண்டு,
திடீர் பண வரவுகள் வரும், ஆனால் பிரயாணம் வேண்டாம். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இல்லாத நபர்களை பற்றி பேச வேண்டாம். சாஸ்திரங்களை குறை சொல்லலாம், பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்காதீங்க. இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சிக்கோ, நிச்சயம் அந்த பிரச்சனையிலேருந்து தீரும். இது ரகசியம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பேப்பர் எடுங்க, எது எனக்கு ப்ளஸ் எது மைனஸ்ன்னு போடுங்க, மைனஸ் எல்லாம் தவிர்த்து விட்ருங்க, ப்ளஸ்ஸை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும், ஒரு பெரிய வெளிச்சம் தெரியும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி உங்களை பற்றி வா அப்படி சொன்னால் இப்படி சொன்னான்னு பேசும்போது சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவோம். சொல்கிறவாளுக்கே அது பெருசாக தெரியாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல காரியம் நடக்கும், திருமண காரியங்கள் கூடி வரும், கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு சிறு பிரயாணங்கள் இருந்துருக்கும், முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி யாராவது ஒருத்தரோட சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை தரும். அங்கே பாரு இப்படி நடந்துக்கா அப்படின்னு இதே மாதிரி நம்ம பண்ணணும், நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு யோசிக்கப்படாது, அதை மறந்துருக்கும். இந்த மாதிரி மாறணும் அல்லது வெற்றி பெறணும், இதை விட வெற்றி பெறணும்னு நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கா படிச்சுட்டு இருக்கிறவா, நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு. எதிர் வரக்கூடிய பிரயாணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனு ராசி அன்பர்களே, அமோகமான வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். சரி இல்லைன்னா, இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறு, நம்ம வந்து அது இன்னும் சரிவர முயற்சி பண்ணலை. முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, ஒத்த தலைவர் இருந்துட்டுருக்குவா, நீர் சம்பந்தமான தலையில் நீர்கோல் இருந்துட்டு இருக்கிறவங்க, கால் சம்பந்தமான உபாதை இருந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு விஷயம் வரும்போது அதில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உடல் ஆரோக்கியமாகவும் கவனமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, யதார்த்த கவலைகள்லாம் போயிடும், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். என்ன நடக்க போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ அப்படி இல்லை, நீங்கள் ஸ்பீடு பண்ணி பாருங்கள், அந்த காரியத்தில் ஜெயிச்சிருவீங்க. பயப்படவே வேண்டாம், இறைவன் இருக்கிறார், நிச்சய மாற்றத்தை கொடுப்பார், முன்னேற்றத்தை தருவார். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸில் தைரியமாக இறங்குங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பண வரவுகள் ஒரு பக்கம் வரும், செலவுகள் இன்னொரு பக்கம். உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் தேவை, மற்றவர்களுக்கு அட்வைஸ் சொல்லுவோம், நம்ம சரியாக சில நேரங்கள் சில விஷயத்தில் உபாதைகள் இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரம் இதை முடியல இதை முடியலன்னு வெளியில் சொல்ல முடியாது, கடந்து தான் ஆகணும், அதை கடந்து செல்வீங்க. வெற்றிகள் உண்டு, நிறைய நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்திற்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி அன்பர்கள், எப்போவுமே ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது அதில் டிஸ்ட்ராக்ஷனே இருக்கப்படாது. இது அது அப்படி இப்படி எல்லாம் வரும், அதையும் தாண்டி போகணும். ஒருத்தர் குறை சொல்லுவா சொல்லிட்டு போட்டு, ஒருத்தர் உங்களை பாராட்டுவா அதையும் கேட்டுக்கோங்க. அமைதி அமைதி அமைதி, அது ஒரு பெரிய பலன்களை தரும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எந்தெந்த வழியை ஏற்றுக்கொள்ளலாம், எந்த வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்றதாகவே தவிர்த்துக்கிறது, கோபிச்சுட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம வெற்றிக்கு எதெல்லாம் வழிகாட்டுறதோ அதெல்லாம் எடுத்து செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளை வந்து சுற்றியிலும் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து மனதளவில் கவலைக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது ஒருத்தர் பேசுகிறதோ அல்லது நீ வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதோ, உன்னால் இது சாதிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுதோ, நம்ம வந்து முயற்சி ரொம்ப நன்னாக இருந்து முயற்சி பண்ணி இப்போ வந்து நம்மளை வந்து கிண்டல் கேலி பேசுகிறதோ இப்படி இருக்கும் பொழுது மனதில் தான் அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெளியில் ரொம்ப நல்லா பேசின்னு இருப்போம், வெளியில் நம்ம சிரிச்சுன்னு இருப்போம், ஆனால் மனதளவில் அது திருப்தி கொடுக்காது. எனக்கு பிடிக்கவே இல்லை சார், ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருவேளை எனக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாலோ அப்படின்னு. இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் மனிதருடைய குணாதிசயங்கள் அப்படி இருந்துன்னு இருக்குது. ஸோ ஆக இப்படி நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடியவா மனதளவில் தரக்கூடிய கஷ்டத்தை அதிலிருந்து விலகி நம்மளை நாம் காப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் ஜெயிக்கிறதுக்கும் எனக்கு உறுதுணையாக யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்பா இவா இருப்பா அவா இருப்பா, இறைவன் மட்டும்தான் இருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கயிறு, அந்த சிகப்பு கலரில் ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கோங்க, அதில் அஞ்சு முடிச்சு என்ன சொல்லி அந்த முடிச்சு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்த முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்த முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்த முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, இப்படி அஞ்சு முடிச்சு போட்டுக்கிறீங்க. அதை நரசிம்மரை நினச்சி, படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி, அப்படிலாம் மகாவிஷ்ணு படம் இருந்தால் மகாவிஷ்ணு படம் முடி, அப்படி இல்லை விளக்குக்கு முன்னாடி போடுங்க. ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோங்க, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, இப்படி ஐந்து முறை சொல்லிண்டு மனசில் மனசார வேண்டிக்கோங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து கிழக்கு முகமாக நின்று நீங்கள் வந்து கயிறு எடுத்து கையில் கட்டி பாருங்கள். உண்மையாகவே உண்மையாகவே மிகப்பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. இப்படி ஒருத்தங்க ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை, அதே மாதிரி அவருக்கும் வேலை இல்லை. சுற்றியில் இருக்கவங்க கிண்டல் கேலி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அத்தனை பேர் கிண்டல் கேலி பேசி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு வந்து டீச்சிங் லைனில் ஒர்க் கிடச்சிது, அதுக்கப்புறம் இவருக்கு லாஜிஸ்டிக் லைனில் ஒர்க் கிடச்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஓஹோன்னு சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கு. இந்த சின்ன பரிகாரம், இந்த சின்ன பரிகாரத்தை அவர்கள் வீட்டில் செய்து கொண்டார்கள். இப்போ அதே நரசிங்கருக்கு அவங்க வந்து ஹோமமாக பண்ணுறாங்க. இது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்களும் செய்து பாருங்கள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் போகும். இது கூட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி 15-16 இந்த வாட்டி திருவண்ணாமலையில், 15 சாயந்தரம் சாது போஜனம், 15-16 மத்தியானம் சாது போஜனம் இருக்குது, சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, அன்றைக்கி கார்த்தால 16 பௌர்ணமி அன்றைக்கி காலையில் சண்டி பாராயணம் ப்ளஸ் மகேஸ்வர ஹோமம். இந்த மகேஸ்வர ஹோமம் சர்வபாப நிவர்த்தின்னு சொல்லுவாள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் 7397394829 7358409 7358409425 அங்கே வரவங்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் நம்ம வந்து போடுறோம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் குறித்துக்கொள்ளணும், ஏன்னா மண்டபம் நம்ம வந்து இருந்திருக்கு, அந்த மண்டபத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணணும். அதே மாதிரி சத்சங்கம் இருக்குது, அங்கே நீங்கள் என்ன சந்திக்கலாம், எங்கூட உரையாட முடியும். ஆக ஜோதிட சம்பந்தமாக கிடையாது, ஆன்மீக சம்பந்தமான சத்சங்கம் தியானம் போன்ற அற்புதமான விஷயங்கள் 15-16 திருவண்ணாமலையில் நம்ம பண்ணுறோம். நீங்களும் அற்புதமாக கலந்து கொள்ளலாம். நம்மளை அஸ்ட்ராலஜி டீம் திருமண பொருத்தம், நியூமராலஜி, வைதிக வாஸ்து போன்ற அற்புதமான விஷயங்கள், நாள் தேதி திருமண நாள் குறித்து கொடுக்கறது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அலாசி அவர்கள் தெளிவாக கொடுக்கிறார்கள். அதில் நான் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா, 9952306111 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் ஐயர்.